மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் இதுவரையும் நாடாளுமன்றத்தில் மௌனம் காக்குற நிலையில மணிப்பூருக்கு பிரதமர் நேரடியாக செல்லாத நிலையிலையும் கருத்தில் கொண்டு இந்தியா கூட்டணி சார்பாக இருபத்தோரு எம்பிக்கள் நேரடியாக மணிப்பூருக்கு சென்று ஆய்வு நடத்தி அதன் அறிக்கையை மணிப்பூர் ஆளுநரிடம் கொடுத்து டெல்லி திரும்பியுள்ளனர் அவர்கள் எதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் ஆதங்கப்பட்டனர் வருத்தப்பட்டனர் என்பதை இந்த காணொலியில காணலாம் வாங்க மணிப்பூர்ல பெரும்பான்மை பிரிவினரான வெயிட்டி மற்றும் பழங்குடியினர் பிரிவினரான குக்கி இனத்தவர்களுக்கு இடையே மே மாதம் மூன்றாம் தேதி இனக்கலவரம் வெடிச்சது எல்லாருக்கும் தெரியும் சுமார் மூன்று மாத காலமா நீடிக்கும் இந்த கலவரத்துல இதுவரைக்கும் நூத்தி அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க வீடுகள் குடியிருப்பு கட்டிடங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அரசின் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக நாடாளுமன்றத்துல விளக்கம் அளிக்க கூறிய எதிர்கட்சிகள் பல முறை வலியுறுத்தியும் பிரதமர் மோடி இதுவரையிலையும் மௌனம் காக்குறாரு இந்நிலையில மணிப்பூர் நிலவரத்தை நேரில் ஆய்வு செய்ய இரண்டு நாள் பயணமாக இந்திய கூட்டணி எம்பிக்கள் மணிப்பூர் வந்தாங்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய இருபத்தி ஆறு கட்சிகள் பதினாறு கட்சிகளின் இருபத்தோரு எம்பிக்கள் அடங்கிய குழு ரெண்டு பிரிவா பிரிஞ்சு ஆய்வு மேற்கொண்டாங்க இதுல தமிழ்நாட்டில இருந்து திமுக சார்பா அக்கா கனிமொழி அவங்க கலந்துக்கிட்டாங்க அதுபோக தலைவர் திருமாவளவன் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க அவங்க கட்சியில இருக்கக்கூடிய எம்பி ரவிக்குமார் சார் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் தலைமையிலான ஒரு குழுவும் காங்கிரசின் கௌரவ கோபாய் தலைமையிலான மற்றொரு குழுவும் இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் உள்ள மொயாரங் மற்றும் சுராசன்பூரில் உள்ள பல நிவாரண முகாம்களுக்கு சென்று மக்களின் நிலையை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த தகவல்களை அறிக்கையா தயார் செஞ்சு மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநர் அனுசுயா உய்கை அவர்களிடம் கொடுத்து வருத்தப்பட்டிருக்காங்க அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சமவெளியில வசிக்கிற மெய்டிஸ் மக்களுக்கும் மலைப்பகுதியில வாழக்கூடிய குக்கி மக்களுக்கும் இடையே இன்னும் சுமூக நிலை ஏற்படாதனால மலைக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் கீழே வந்து பாலு உணவு பொருட்கள் கூட வாங்க முடியல இதே நிலை இது தேசத்தின் பாதுகாப்புக்கு சிக்கலை ஏற்படுத்தும் கவனத்தை செலுத்துங்க குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்தான பொருட்களை கிடைக்க உதவி குழந்தைகளுடைய கல்வியில கவனம் செலுத்துங்க அந்த குழந்தைங்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன ஆக போதுன்னு தெரியாம இருக்காங்க மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி மாதிரி குழந்தைகளுடைய கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி நிலையங்களை நீங்க மீண்டும் இயக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்காங்க இது போக முகாம்கள்ல அடிப்படை தேவையான தண்ணி உணவு போன்ற வசதிகள் எதுவும் சீரியதா இல்ல குறிப்பா சொல்லணும் இதுவரைக்கும் முகாம்ல உள்ள மக்களுக்கு அரசாங்கத்தின் சார்பா கொடுக்கப்படக்கூடிய ஒரே உணவு என்னன்னா சோறும் சாம்பாரும் இதுதான் வந்து முகாம்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இதுவரைக்கும் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களை திருப்பி கொண்டு போய் எங்க கிராமத்திலே விட்டுருங்க இங்க இருக்கிறதுக்கு வந்து எங்களால முடியல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கண்ணீர் மலக பேட்டி கொடுக்கறத காணொலியில நீங்க பார்க்க முடியும் மேலும் அந்த இந்திய கூட்டணி எம்பிக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா கடந்த எண்பத்தொன்பது நாட்களா மணிப்பூர்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றத ஆளுநர் மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தணும் இதன் மூலம் மணிப்பூர்ல இயல்பு நிலையை மீட்டெடுக்க ஒன்றிய அரசு தலையிட வேணும் புள்ளி விவரங்களின்படி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை எரிச்சிருக்காங்க அறுபதாயிரம் பேர் தங்களோட இடங்களை விட்டு வேறு இடங்களில் போய் தங்கி இருக்கிறாங்க சமூக மக்களின் உயிரையும் சொத்துக்களையும் பாதுகாப்பு பாதுகாப்பதுல ஒன்றிய அரசும் மாநில அரசும் தோல்வி அடைந்திருக்கிறது தெளிவா தெரியுது பிரதமர் மோடி இன்னும் ஏன் மௌனம் காக்குறாரு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு டெல்லி விமான நிலையத்திலேயே கொந்தளிச்சாரு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மேலும் மணிப்பூர்ல கண்ட அவலங்கள் அனைத்தும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல எழுப்பப்படும் அப்படின்னு எம்பிக்கள் கூறினாங்க தமிழகத்திலிருந்து இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மணிப்பூர் சென்று வந்த விவகாரத்தை வந்து ட்விட்டர்ல குறிப்பிட்டிருக்கிறார் கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று நாங்க மணிப்பூருக்கு போனோம் அப்ப வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தேன் அவர்கள் எதிர்கொள்ளும் கொடுமைகள் மிகவும் கவலை அளிப்பதாக இருந்தது ஒன்றிய அரசும் மாநில அரசும் தங்களை பாதுகாக்க தவறிவிட்டது என்பதே இரு தரப்பிலையும் சொல்றாங்க இந்த வன்முறையால அங்க இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு மேலும் இத்தகைய சூழ்நிலையில அங்க வன்முறை தொடர்வதுதான் மிக கொடுமையானது மக்களின் எதிர்காலத்தையும் அங்கே நிலவும் சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இன்றியமையாதது என கருதுகிறேன் அப்படின்னு திருமாவளானவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரியப்படுத்தியிருக்காங்க மணிப்பூரில் அமைதி மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த இந்தியர்களின் விருப்பம் எனும் தோணியிலேயே இந்தியா கூட்டணியின் நடவடிக்கைகள் இருந்தது நன்றி